Afternoon to everyone. I am Nazni from Shakti Kailash Women's College with the degree of Nutrition and Dietetics, pursuing final year. He is my father. He is auto driver. First of all, I would like to thank my father who has raised me. Next, my heartfelt gratitude towards my institution, correspondent sir, principal ma'am, and my head of the department, Nanjundeshwari ma'am, and all faculty members. Thanks for the opportunity to explore about my father. He is auto driver. எங்க அப்பா வந்து ஆட்டோ டிரைவர். இவங்க வந்து 31 வருஷமா வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன சொன்ன, எங்க வீட்டுல வந்து 5 பேர் நாங்க மொத்தமா, எங்க அம்மா அப்பா எங்க அக்கா நானு எங்க தம்பி 5 பேர். சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஆட்டோ ஓட்டுற, உன்னால வந்து இதை மேனேஜ் பண்ண முடியாது, உன் பசங்க வந்து கான்வென்ட்ல படிச்சுட்டு இருக்காங்க, இந்த ஆட்டோல உனக்கு என்ன வருமானம் வரப்போகுது அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, சொன்னாங்க, நிறைய பேர் டீக்ரேட் பண்ணி சொன்னாங்க. பட் அதெல்லாம் எங்க அப்பா காதுல வாங்கிக்கல. எங்க அம்மாவும் என்ன சொன்னாங்கன்னா, ஷீ வில் நெவர் ஃபெயில் டு சப்போர்ட் ஹிம் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். அவங்க வந்து ஒருபோதும் வந்து உங்களால் முடியாது அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. அவங்களால தான் எங்க அப்பாவும் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எங்கள் அப்பா ஆட்டோ தான் ஓட்டியிருக்காங்க. அந்த ஆட்டோலேயே வந்து எங்கள் அக்கா 2 டிகிரி எம்ஏ முடிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், அவ்வளோதான் முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் எங்கள் தம்பியும் வந்து என்ஜினியரிங் படிச்சுட்ருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக முடிச்சிருவாங்க, ஜாபுக்கும் போவாங்க. அந்த ஆட்டோவில் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்து வந்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு வாடகை ஆட்டோ அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருந்தாங்க ஒரு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ஓட்டிட்டாங்க, அதுக்கு வந்து டியூ கட்டிட்டு இருந்தாங்க, அதுவும் கொஞ்ச நாள் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சொந்தமாக நாங்களே ஒரு ஆட்டோ வாங்கிட்டோம், அதுக்கு வந்து டியூ எதுவும் வந்து தேவையில்லை. இப்போ வந்து அப்படி போயிட்டு இருக்கு. நிறைய பேர் சொன்னவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பதிலடி எப்படி கொடுக்குறோன்னா, நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், எங்களை வந்து நிறைய பேர் பார்த்து நீங்களா அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு ஒரு நிலைமையில நாங்கள் இப்போ இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் திஸ் ஆன்சர் பை அன் எக்ஸாம்பிள். மை ஃபாதர் இஸ் அ கேண்டல், ஹீ மெல்ட்ஸ் டு மேக் அவர் லைஃப் பிரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு மெழுகுவத்து இருக்கு, அது வந்து உருகி உருகி தான் வெளிச்சம் தரும். அதே மாதிரி தான் எங்கள் ஃபாதரும், அவங்க உருகி உருகி அவங்க உருகுற அந்த இதுவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எங்களோட லைஃப் வந்து நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்தில் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க மேலேயும் அவங்க தொழில் மேலேயும் நம்பிக்கை வச்சு செய்யும் தொழிலே தெய்வம், அந்த இதில் தான் நான் போயிட்டுருக்கேன், தொழில் எவ்வளோ இதாக இருந்தாலும் பரவாயில்ல செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நான் போயிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபாதரோட ஆக்குபேஷன் சொல்கிறது கூட கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, ஏன்னா கூலி தொழிலாளி அப்படின்ட்டு. கூலி தொழிலாளி இருந்தால் என்ன, அதே மில்லினராக இருந்தால் என்ன, கூலி தொழிலாளியோட பசங்களும் வந்து அவர் டாக்டர் ஸ்டேஜில் ஹெச்ஆர் ஸ்டேஜில் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு மில்லினரோட பசங்களும் அதே ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அதுக்கும் இனிமேல் வந்து நீங்கள் எதுக்கும் உங்கள் ஃபாதரை இந்த வேலையில் இருக்காங்க அந்த வேலையில் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் வெக்கப்படாதீங்க. நீங்கள் வந்து தைரியமாக சொல்லுங்கள், இந்த நிலைமையிலேருந்து எங்களை இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய இன்ஸ்டியூட்க்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா எங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகிட்டேன், ஒரு சில கம்பெனிஸில் செலக்ட் ஆகிட்டேன். எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எங்கே போனாலும் உன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ப்ளஸ் ஒர்க் இஸ் ஒர்க் ஷீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோட்டில் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னோடய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன், இவ்வளோ தூரம் எங்களை வளர்த்து ஆளாக்குனதுக்கு. கடவுளுக்கும் சரி எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.